காலம் குணமாகிறதுக்கு நான் இன்னைக்கு சம்மந்தம் இல்லைங்க. நம்ம உடம்புக்குள்ள கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, நான் சம்மந்தம் இல்லை. நல்லெண்ணெய் ஊற்றி தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு குடிக்கிறது மூலமாக உடம்புல கால்சியம் நல்லா அப்சர்வ் ஆகும். கால்சியம் அப்சர்வ் ஆச்சுன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த டெக்னிக் கூட என்ன பண்ணணும்னா நிறைய கீரை சாப்பிடணும். கீரை சாப்பிடும்போது எலும்புக்கு தேவையான தத்து கிடைக்கும், சதைக்கு தேவையான தத்து கிடைக்கும். சதை எலும்பு ரெண்டுக்குமே தேவையான சத்து கீரை மட்டும் தான் இருக்கு. கீரை நிறைய சாப்பிடணும், நல்லா மின்னு சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த மூட்டுக்கு டெய்லி பயிற்சி கொடுக்கணும். நீங்க மனவளத்தலை பண்ற அன்புறான எனக்கு தெரியல, இருந்திருந்தீங்கன்னா மூட்டு பயிற்சி நிறைய இருக்கு, கை பயிற்சி கால் பயிற்சி வருது, அதை செஞ்சாவே போதும். நம்ம டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணால் பத்தாது. சில நோய்களுக்கு நம்ம டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு உடம்புக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு நீங்க ஒருவேளை மனவளத்தில் இருந்தா அதை சேர்ந்துருங்க, அது சில பயிற்சிகள் இருக்கு, அந்த பயிற்சி பண்ணாலே போதும். இல்ல தேவைப்பட்ட அந்த டிவிடி வாங்கிட்டு போயிட்டு இந்த டிவிடியில ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த டிவிடியில யோகா டிவிடி ஒன்று இருக்கும், அதுல ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சியை காமன் நேரம் பண்ணா போதும், காமன் நேரம் தான் இருந்தது. அந்த காமன் நேரம் பயிற்சி டெய்லி பண்ணிட்டு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கீரை நிறைய சாப்பிட்டா அந்த கால் சம்பந்தப்பட்ட எல்லா வகையும் குணமாகும்.